லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. கடலூரில் கெடிலம் ஆற்றின் குறுக்கே 130 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட பாலத்தை இடிக்க நவீன இயந்திரங்களே தினரும் காட்சி பொதுமக்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது. அது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தின் குறுக்கே கோடு போட்டது போல பாய்கிறது கெடிலம் நதி. நூற்றாண்டுகளாக பல்வேறு இயற்கை சீற்றங்களை கண்ட இந்த பகுதியில் வாழும் மக்கள் வெள்ளப்பெருக்கு காலங்களில் ஆற்றை கடக்க மிகுந்த சிரமத்தை எதிர்கொண்டனர். அப்படி ஒரு சூழலில் ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட முடிவெடுத்தது அப்போதைய ஆங்கிலேய அரசு. 6 ஆண்டுகள் நடைபெற்ற பாலப்பணிகளுக்கு தென்னார்காடு மாவட்ட நிர்வாகம் சார்பில் 60,000 ரூபாயும் கடலூர் நகராட்சி தரப்பில் 30,000 ரூபாயும் பெறப்பட்டு பணிகள் தொடங்கின. சென்னை மாகாண நிதியிலிருந்து 76,000 ரூபாய் பெறப்பட்டு திட்டமிட்டபடி 1895 ஆண்டு இந்த பாலம் கட்டி முடிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு வந்தது. 2015 ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளத்திலே இந்த பாலம் அதனுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த பாலத்தை பாதுகாத்து ஒரு வரலாற்று சின்னமாக வைத்திருந்தால் ஆங்கிலேயர் காலத்திலே அந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய, இந்த கடலூரினுடைய வரலாற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக என்றென்றும் இந்த பாலம் இருந்திருக்கக்கூடும். இந்த பாலம் இடிக்கப்பட்டாலும் கூட, புதிய பாலம் அங்கே கொண்டு வரப்பட்டாலும் கூட, கடலூர் நகருடைய வரலாற்று பக்கங்களிலே இந்த பாலத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்திருக்கும். 130 ஆண்டுகளாக பல்வேறு புயல் மழை உள்ளிட்டவற்றை எதிர்கொண்ட இந்த பாலம் கடலூரின் வரலாற்று அடையாளங்களின் ஒன்றாக திகழ்ந்து வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன் இந்த இரும்பு பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் கட்டப்பட்டது. தற்சமயம் இந்த பாலம் வலுவிழந்துள்ள நிலையில் கெடிலமாற்றை கடக்க புதிய பாலம் கட்ட முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் நாகை வரை 4 வழிச்சாலை அமைக்கும் திட்டத்தின் கீழ் கெடிலமாற்றின் குறுக்கே புதிய பாலம் அமைக்க 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் பணிகள் தொடங்கப்பட்டன. அதே நேரம் 130 ஆண்டுகள் பழமையான இந்த இரும்பு பாலத்தை இடிக்கும் பணியும் தொடங்கப்பட்டது. ஆனால் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் விதமாக நவீன இயந்திரங்கள் இந்த பாலத்தை இடிக்க திணறி வருகின்றன. இந்த பாலத்தின் மீது செல்லும் இரும்பு பைப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த 2 கிரேன் இயந்திரங்கள் ஆற்றுக்குள்ளேயே கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகின. தற்போது பாலத்தின் தூண்களை இடிக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் நவீன இயந்திரங்களை கொண்டு கடும் போராட்டம் நடைபெறுவதை மக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து செல்கின்றனர். கடலூர் நகர வளர்ச்சிக்கு பெரிதும் உதவிய இந்த பாலம் இடிக்கப்பட்டு வருவது வரலாற்றாய்வாளர்கள் உட்பட பலருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. 2015 ஆண்டு ஏற்பட்ட அந்த வெள்ளத்திலே இந்த பாலம் அதனுடைய ஒரு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த பாலத்தை பாதுகாத்து ஒரு வரலாற்று சின்னமாக வைத்திருந்தால் ஆங்கிலேயர் காலத்திலே அந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய, இந்த கடலூரினுடைய வரலாற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு நினைவு சின்னமாக என்றென்றும் இந்த பாலம் இருந்திருக்கக்கூடும். இந்த பாலம் இடிக்கப்பட்டாலும் கூட, புதிய பாலம் அங்கே கொண்டு வரப்பட்டாலும் கூட, கடலூர் நகருடைய வரலாற்று பக்கங்களிலே இந்த பாலத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்திருக்கும். புதிய பாலம் அமைக்கப்பட்டாலும் 100 ஆண்டை கடந்து நிலைத்து நின்ற இரும்பு பாலத்திற்கு கடலூரின் வரலாற்றில் என்றென்றும் நீங்கா இடம் உண்டு. கடலூரிலிருந்து செய்தியாளர் விவேக், நியூஸ் 7 தமிழ்.